இப்போ நான் அடிச்சதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஆர்டர் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ அடிச்சதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும். 8 hours கேன்சல் பண்ணியே ஆகணும். கொலகண்ணா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன அடிப்பீங்க? இந்த பாத்துக்கோங்க, இந்த கடனேமே இவர் வந்துட்டு ஆர்டர் கேட்க வந்திருக்க உள்ள வந்து கத்திட்டு இருக்காரு. கெல்மல் கட்டு உள்ள வரணுமா? என்ன பண்ணுவீங்க? ஓ அடிக்கிறீங்களா? மேல அடிப்பீங்களா? ஆர்டர் கேட்க வந்து இப்படிதான் பேசுவீங்களா? ஆர்டர் இப்படிதான் பேசுவீங்களா? மேல எட்டி உதைக்கிறாங்க. ஜொமேட்டோ காரனா இருந்தா இப்படிதான் பேசுவீங்க நீங்க? ஏன்டா போய் காட்டிக்கலாம். உங்க பேர் என்ன? ஆர்எஸ் பத்துல பார்த்தா அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இது ஒரு கடனம் இருக்கு. உள்ள வந்து நான் ஆர்டர் கேட்கறேன், என்ன சொல்றேன்னா ரெண்டு டைம் கேட்கற காது கேட்கல, மரியாதை வாட போடான்னு பேசிட்டு இப்ப எட்டி உதைக்கிறாரு, அடிக்க வர்றாரு. இந்த கடன் ஆர்எஸ் பத்துல பார்த்தா அப்படின்னா பாரத் பெட்ரோல் ஆப்போசிட்ல அந்த கடை இருக்கு. இப்ப கேக்க எட்டி உதைக்கிறாரு. இப்போ கேக்க எட்டி உதைக்கிறாரு. இப்போ வந்துட்டு இவரு இது கடனம் எனக்கு தெரியாது, நிக்கிறாரு. நான் நின்று அடிச்சிங்களா? கூப்பிடுங்க, நான் வீடு அங்கிட்ட இருக்கு. பேசு, நான் பேசிட்டு போ. என்ன வீடு இருக்கு? எது தப்பு பண்ண கிடையாது. தலை எட்டி வந்து கடை பேச அந்த வீடு எல்லாமே இருக்கு. போலீஸை கூப்பிடுங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண அடிப்பீங்களா? அடிங்க. எதுக்கு செல்ல பிடிக்கிறீங்க? செல்ல பிடிங்க உடைக்கிறீங்களா? நான் பாத்துக்கிறேன். எங்க பாக்கமோ நான் பாத்துக்கிறேன். யாரு தகவல் பண்ணா? எத்தனை கடைக்கு போற? யார் தகவல் பண்றா சொல்லுங்க. அடிச்சதுக்கு ஆன்சர் கிடையாது. ஓ, உங்க ஏரியாவா? அப்ப நாங்க இங்க பிறக்கல. அப்ப நாங்க இங்க பிறக்கல. அப்போ சரி, போறப்போ வந்து ஹெல்மெட் போட்டுருந்தேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஹெல்மெட் போட்டு கடைக்குள்ளே நின்று
உள்ள இருந்து ஆர்டர் நம்பர் கேட்டா நான் வந்து லொகேஷன் பாத்துட்டு இருந்தேன், கஸ்டமர் லொகேஷன் பாத்துட்டேன், கேட்கல செகண்டும் கேட்கல. உள்ள போனதுக்கு அப்புறம் காது கேட்காத அறிவு ஏதோ ஒரு மாதிரி பேசினாரு. என்னடா சொல்ல என்ன கத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னடா பேசுற ஹெல்மெட் போட்டு உள்ள வரேன் சொல்லி சொல்லிட்டு எனக்கு வெளியே போட அப்படின்னா நான் மாதிரி தான் பேசிட்டு இருக்காது. நான் சொன்னேன் ஆட்டத்தில் மூடி வெளிக்காமடா அப்படின்ட்டாரு. வெடிக்காமனா வந்துட்டு என்ன தள்ளி விட்டாரு. தள்ளி விட்டா என்ன பண்ணா டக்குனு அந்த டைம் நான் ஃபோன் எடுத்து கேமரா ஆன் பண்ணேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடந்தது. எங்கன்னா காங்க அரசுபுரத்தில் ரவுண்ட் ஒன்ன தாண்டி பாரத் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல நடந்தது. இது இது வந்துட்டு என்னன்னா ஒன்றுமே கிடையாது, தப்பு ஏமாதிரி எதுவுமே கிடையாது. வீட்டில் நான் அவரோட மரியாதை கூட பேச கிடையாது. அவருக்கு வந்துட்டு நான் வந்து குஷின் கேட்டுட்டேன், நாம எதுக்கு அடிச்சு குஷின் கேட்டாலும் எட்டி உதச்சாரு, என் வயிற்றுல எட்டி உதச்சாரு. செகண்ட் வந்துட்டு கையில் ஒரு டைம் இங்கே அடித்தாரு, எட்டி உதச்சாரு. அந்த வீடு எல்லாமே இருக்குது, பார்த்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இது வந்துட்டு நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே நடக்குது, ஆனால் வந்து நான் கைகலமாக அடிக்க மாட்டிடுச்சு. எனக்கு வந்துட்டு அவர் பண்ணது வந்து ரொம்ப தப்பு, தப்பு நம்மளாம் கிடையவே கிடையாது. இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் வயசானு சொல்லிட்டு நான் மரியாதை கொடுத்து பேசினேன், பட் அவர் வந்துட்டு ரொம்ப அசிங்கம் பேசினேன். நிறைய வார்த்தைகளாக அவர் வந்துட்டு பேசினேன். அப்புறம் நான் வீடு ஆன் பண்ணல, அவருடைய ஃபோனை பிடிங்க உடைக்க வந்தார். நான் ஃபோனை பேக்கெட்டில் வச்சுட்டேன், நான் ஃபோனை பிடிங்க உடைக்க வந்தேன், உள்ளே வச்சுட்டேன். அதே நிறைய வார்த்தை விட்டார் அவர். இந்த வீடியோ மறக்க மாதிரி ஷேர் பண்ணுங்க. இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியணும், இந்த மாதிரிலாம் ஜொமாட்டோங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. இதை தெரிஞ்சு ஃபேமிலிக்கு நிறைய போட்டுறாங்க. நான் படிக்கிறனால என்னால் வந்து பேச முடியுது, பட் ஃபேமிலி யாருமே பேச முடியாது. கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணி ஆகணும், கண்டிப்பாக.